ஐ திங்க் சக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். பிரபல டிவி நடிகை விவாகரத்து, அவரே சொன்ன தகவல். சின்னத்திரை சரோஜாதேவி என்று பெயர் பெற்றவர் ரஷிதா. சரவணன் மீனாட்சியில் நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட சரோஜாதேவி மாதிரியே அந்த ஒரு நாட்டுப்புற தோற்றம். எந்த சீனாக இருந்தாலும் அதில் முத்திரை பதிக்கிறது ரஷிதா. இன்னும் சரோஜாதேவின்னு ஏன் சொன்னேன்னா, அவங்களும் கன்னடத்து வரவு தான். பெங்களூர்லேருந்து வந்து இங்கே வந்து நடிச்சிட்டு போகிறாங்க. ஆரம்பத்தில் சரவணன் மீனாட்சியில் ஸ்கோர் பண்ணியிருந்தது ரஷிதா. அப்புறம் ஒரே ஒரு படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க, அந்த படம் சரியாக போகலை. அதுக்கப்புறம் பிரிவோம் சந்திப்போம் அப்படிங்கிற டிவி தொடரில் ரஷிதா நடிச்சிருந்தது. அப்போ அந்த படத்தில் ஜோடியாக நடித்தார் தினேஷ் என்கிற நடிகர். எப்போவுமே இந்த படத்தில் சீரியலில் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுன்னு வச்சுங்க, நெருங்கிட்டாங்கன்னா தீயும் பஞ்சும் பத்திக்கிற மைதான சூழ்நிலை. அதனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கல்யாண ஆகிருக்கல, தப்பே இல்லை. ஏன்னா உறவு கொண்ட பிறகு அப்புறம் அடுத்து தாலி கட்டிக்க வேண்டியதானே. டேய் மோன, தொலைச்சு சொல்லி தள்ளிட்டு புரியல அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அவரே வந்து ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறேன், நம்ம வந்து சேர்ந்து வாழலாங்கிற மாதிரி தினேஷும் ரஷிதாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் இருவருக்கும் 3 வருடங்களாக குழந்தை இல்லை. அது காரணம் சொல்ல முடியாது. ஆனால் ரஷிதா தொடர்ந்து டிவி சீரியலில் முக்கியமான வேஷத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. சம்பளம் அதிகம். தினேஷுக்கு அவ்வளோவாக பிரியவம் சந்திப்போம் தொடர்க்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கொஞ்சம் ஈகோ வந்துச்சு. தினசரி ஷூட்டிங் போயிட்டுருக்கணும், என் வீட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுருந்தா என்ன, ரெண்டு பேருக்கு மனக்கசப்பு வந்தது. மனக்கசப்பு வரும்போது தண்ணியை போட்டுட்டு டார்ச்சர் பண்ணான்னு வச்சுங்க, எந்த பொம்பளையாலையும் பொறுத்துக்க முடியாது. அதுவும் பர்டிகுலர் நடிகள் பொறுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொந்தக்காரில் இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவன் இந்த பையன் சாட்டாங்களே ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த தகவலை ரஷிதாவே சொல்லியிருக்கார், என் வாழ்க்கையில் நான் திருப்தி இல்லை, நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், தாலியேட்டிய கணவனை தினேஷை பிரிஞ்சு வாழ்கிறார் ரஷிதா. எந்த சூழ்நிலை எந்த சமயத்தில் விவகாரத்து பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நடிகர் நடிகளை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாமல் பிரிஞ்சு வாழ்கிறாங்க, அடுத்தப்ப இன்னொரு ஆளை கட்டிக்கிறாங்க, அது இயல்பு. ஆனாலும் ரஷிதாவுக்கு என்று இருக்கிற டிவி ரசிகர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் ரஷிதாவிடம் இளமை இல்லை என்றாலும் திறமை அதிகம். அந்த அடிப்படையில் எப்படியாச்சும் அவர் அக்கா இடத்துலையோ டிவியில் தொடர்ந்து ஹீரோயின் இடத்துல நடித்து அவங்க காலத்தை ஓட்டிடுவாங்க. இப்போ வயசு ரஷிதாவுக்கு 38, ஆனால் பார்க்கும்போது அது தெரியாது. ஆனால் அந்த விவாகரத்து செய்தி, ரஷிதாவின் விவாகரத்து செய்தி ரசிகர்களை அதிர்ச்சி உள்ளாக்கி இருக்கிறது.